என தருமை மாணவர் செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் ஒன்று வளரும் செல்வம் விரிவானம் குறிப்புச் சட்டகம் முன்னுரை கணினி சொற்கள் கணித சொற்கள் மாற்றம் வேண்டும் தமிழரின் கடல் ஆளுமைகள் தமிழரின் கவிதை ஆளுமைகள் முடிவுரை முன்னுரை சொற்கள் வரலாற்றை பேசுபவை ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்கிறது தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகம் வாழ்வு முறை அறிய முடிகிறது இதுபோல தமிழில் வழங்கும் பிற மொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன இக்கட்டுரையில் சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை காணலாம் கணினி தமிழ்ச்சொற்கள் கணினி தொடர்பான தமிழ்ச்சொற்கள் எங்கும் நிறைந்துள்ளன எடுத்துக்காட்டாக சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரௌசர் உளவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை லேப்டாப் மடிக்கணினி அடுத்து கணிதத் தமிழ்சொற்க காண்போம் கணிதத்தில் ஒன்று பத்து ஆயிரம் ஆகிய எண்களுக்கான தமிழ்சொற்களும் ஒன் பை முன்னூற்று இருபது ஒன் நூற்று அறுபது போன்ற பின்ன இலக்கங்களுக்கும் தமிழ்ச்சொற்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக முந்திரி ஒன்று பை முன்னூற்று இருபது அரைக்காணி ஒன்று பை நூற்று அறுபது அரைக்காணி முந்திரி மூன்று பை முன்னூற்று இருபது காணி ஒன்று பை எண்பது அரைமா ஒன்று பை நாற்பது கால் வீசம் ஒன்று பை அறுபத்து நான்கு அரை வீசம் ஒன்று பை முப்பத்தி ரெண்டு முக்காணி மூன்று பை எண்பது முக்கால் வீசம் மூன்று பை அறுபத்து நான்கு ஒரு மா ஒன்று பை இருபது இரு மா ஒன்று பை பத்து மூன்று மா மூன்று பை இருபது நாலு மா ஒன்று பை ஐந்து மா காணி ஒன்று பை பதினாறு அரைக்கால் ஒன்று பை எட்டு மூன்று வீசம் மூன்று பை பதினாறு இவ்வாறாக பின்ன இலக்கங்களுக்கும் தமிழ்சொற்கள் வழங்கியிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மாற்றம் வேண்டும் ஒரு துறையானது மொழி சார்ந்த மொழிக்கூறுகளை தம் மொழியில் மாற்ற வேண்டும் வேற்றுமொழி சொற்களை நாம் எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட வேண்டும் ஏனெனில் வேற்றுமொழி சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரின் பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைவதால் நாம் பேசும்போது ஒளித்திரிவும் பொருள் மயக்கமும் ஏற்பட்டு கேட்போருக்கு புரியாத நிலையை ஏற்படுத்தும் எனவே நம் வாழ்க்கையில் இடம்பெறும் வேற்றுமொழிச் சொற்களுக்கு கலைச்சொற்களை உருவாக்குவது நம் கடமை அடுத்து நாம் காணும் தலைப்பு தமிழரின் கடல் ஆளுமைகள் பழந்தமிழர்கள் கடல் துறையிலும் கடல் வாணிகத்திலும் சிறந்திருந்தனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கடல் சார்ந்த தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நாவாய் வங்கம் தோணி களம் எரிதிரை நீர் இச்சொற்களை அடியொற்றியே ஆங்கிலத்திலும் கிரேக்கத்திலும் சொற்கள் மாற்றம் பெற்றுள்ளன எடுத்துக்காட்டாக நாவாய் இதை ஆங்கிலத்தில் நேவி என்று வழங்குகிறார்கள் எரிதிரை இதனை கிரேக்க மொழியில் எருதிரான் என்றும் கலன் கலையுகோய் என்றும் நீர் நீரியோஸ் நீரிய என்றும் நாவாய் நாயு என்றும் தோணி தோனிஸ் என்றும் கிரேக்க மொழியில் வழங்குகிறார்கள் அடுத்ததாக தமிழரின் கவிதை ஆளுமைகள் கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டைத் தமிழர்கள் கவிதையியலிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர் எடுத்துக்காட்டாக தமிழில் பா என்பதை கிரேக்கத்தில் பாப்பியோனா என்று வழங்குகிறார்கள் வெண்பாவின் ஓசையான செப்பலோசையை கிரேக்கத்தில் சாப்போ என்று வழங்குகிறார்கள் இதையே ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டேன்சா என்று வழங்குகிறார்கள் பாவின் சுவைகளுள் ஒன்றான இலிவரலை இலிக்கியா என்று கிரேக்கத்தில் வழங்குகிறார்கள் இவ்வாறாக கடல்சார் துறையில் மட்டுமல்லாது கவிதை இயலிலும் நம் தமிழர்கள் முன்னேற்றம் பெற்றிருப்பதை இச்சான்றுகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இறுதியாக முடிவுரை நம் தமிழ் மொழி நிலைத்திருக்க வேண்டுமானால் அறிவியல் துறை கலைச்சொற்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் தத்துவம் அரசியல் மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகளின் பதிவுகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் புதிய புதிய சொல்வளம் பெருக வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும் ஆதலால் தமிழை நேசிப்போம் தமிழை மூச்சாய் சுவாசிப்போம் வளர்ப்போம் வாழ்க தமிழ் நன்றி